ஹமாஸ் மீது சுமத்தப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டு பொய்யானது அப்படின்னு நிரூபணமாயிருக்கு. யார் அந்த இஸ்ரேலிய குற்றவாளிகள்? தோலை உரிச்சு தொங்க விட போகிறோம். அடுத்த கட்டமாக பென்னிகான்ஸ் இந்த நபர் நெதன்யாவுக்கு எதிராக சில விஷயங்களை நகர்த்திக்கிட்டு இருக்காரு. இப்போது அமெரிக்காவுக்கு பயணப்பட்டிருக்காரு. அமெரிக்காவில் அவர் யார் யாரெல்லாம் சந்திக்க போகிறாரு? அடுத்த கட்ட பிரதமராக இஸ்ரேலில் பென்னிகான்ஸ் தான் வரப்போகிறாரா? இதற்கு இடப்பட்ட கேப்பில் ஒரு 6 வார கால போர் நிறுத்தங்கிறது அமெரிக்காவினுடைய டேபிளில் இருக்குது. அதில் சைன் போட போகிற நபர் யார்? ஹவுதிகள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் மீண்டும் ஒரு கப்பல் கடலுக்குள்ளே மூழ்கியிருக்கு. அற்புதமான காட்சிகளோடு வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். நெதன்யாகுவை போஸ்டிங்கில் இருந்து தூக்குங்க அப்படின்னு டெல்அவிவில் இருக்கக்கூடிய தெருக்கள் எல்லாமே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. மக்கள் தொடர் போராட்டங்கள் நடத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து மக்களை விடுவிக்கணும்னா பிணைய கைதிகளை விடுதலை செய்யணும். அதற்கான வாய்ப்பை நெதன்யாகு எடுக்கலை. 6 வார கால போர் நிறுத்தம் அப்படிங்கிறத அமெரிக்காவே சொன்னால் கூட அதை அவங்க செய்யலை. அதனால் அமெரிக்காவே காசாவுக்கு உணவுப் பொருட்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு துர்பாக்கியமான நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு. இனிமே எந்த ஒரு நாடு யூஎன்எஸ்சியில் தீர்மானங்கள் கொண்டு வந்தாலும் அதை நிறைவேற்ற வேண்டிய தேவை அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட துர்பாக்கியமான சூழ்நிலையில் இஸ்ரேலில் நிலவக்கூடிய கருத்து கணிப்பு அடிப்படையில் பென்னிகான்ஸுக்கு அதிக அளவிலான வாக்குகள் இருக்குது. மக்களிடத்தில் பெரிய செல்வாக்கு இருக்குங்கிறதுனால சப்போஸ் மனநோயாளி நெதன்யாகு அவர்களை பதவி விலக செஞ்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக பென்னிகான்ஸ் அவருக்கு நெதன்யாகுவினுடைய போஸ்டிங்கை தூக்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் தொடர்ந்து டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் உள்ளிட்ட பத்திரிகைகளில் ஓப்பன் டாக்காக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படி சொல்லுது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கூற்று. இதை அமெரிக்கா அப்படியே லாவகமாக கையில் எடுத்து இப்போது கமலா ஹாரிஸோட மீட்டிங்கில் இருக்காரு பென்னிகான்ஸ். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த மீட்டிங் முடிஞ்சிருக்கும். முக்கியமான விஷயங்கள் இதில் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் 6 வார கால போர் நிறுத்தத்தில் நீங்கள் டிஃபென்ஸில் தானே இருக்கீங்க, சைன் போடுங்க அப்படிங்கிற மாதிரியான அழுத்தங்களும் பென்னிகான்ஸுக்கு கொடுத்திருப்பதாக சில செய்திகள் வெளிவந்த வண்ணமாக இருக்கிறது. இதன் காரணமாக அடுத்த கட்டமாக அமெரிக்கா இஸ்ரேலுடைய அனுமதியே இல்லாமல் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய துருப்பு சீட்டுகள், ஏற்கனவே 3 பேர் அது அங்கே இருக்கக்கூடிய செனட் சபையில் இருக்கக்கூடிய 3 பேரை ரிசைன் பண்ணிட்டாங்க எங்கே, இஸ்ரேலில். இப்படி இருக்கும்போது அடுத்த கட்டமாக பென்னிகான்ஸ் அவர்கள் தலைமையில் ஒரு டீம் வந்து தனியாக பிரிய போகுது அப்படிங்கிறது ஏற்கனவே கிடச்சிருக்கக்கூடிய தகவல். அதன் அடிப்படையில் இப்போது பென்னிகான்ஸை வச்சு இன்றைக்கி வந்து சல்லிவன் அவர்களும் அமெரிக்காவினுடைய அந்த என்எஸ்ஏவினுடைய சல்லிவன் அவர்களையும் இன்னைக்கு மீட் பண்ண போகிறார். மார்ச் 4 தேதி கமலா ஹாரிஸையும் சல்லிவனையும் மீட் பண்ண போகிறார் பென்னிகான்ஸ். மார்ச் 5 தேதி நம்முடைய அமெரிக்காவினுடைய பிளிங்கன் அவர்களை சந்திக்க இருக்கார். இதில் முக்கியமான அக்ரிமெண்டில் சைன் போடுறதுக்கு தான் அமெரிக்கா இஸ்ரேலுடைய பென்னிகான்ஸை கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. இது ரொம்ப சாதாரணமான செய்தியாக நம்ம நினைக்க வேண்டாம். ஒரு போர் முடிவடைய போகுது இல்லை தொடரப்போகுது அப்படிங்கிறத இன்றைக்கி தேதிக்கு வீட்டோ அதிகாரத்தை கையில் வச்சுருக்கக்கூடிய அமெரிக்கா முடிவு செய்யுது. அப்படிப்பட்ட அமெரிக்கா கூப்பிட்டாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைச்சர் ஒருத்தர் ஓடி வர்றாருல. அப்போது இஸ்ரேலுங்கிற நாடு யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குங்கிறத இன்றைக்கி ஒட்டுமொத்த உலகமும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழல் தான் இந்த செய்தி. இதை ஐசிஜியில் இருக்கக்கூடிய நீதிபதிகளும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம்ல. இன்னொரு புறம் ஐக்கிய நாடுகள் சபையும் இதை உன்னிப்பாக கவனிக்கும்ல. நம்முடைய பிரிக்ஸு கூட்டமைப்பும் இதை கவனிச்சுக்கிட்டு தானே இருக்கும். ஸோ ஒட்டுமொத்த பேருடைய பார்வையும் பென்னிகான்ஸின் மீது திரும்பி இருக்குங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி. காசாவுக்கு உதவுறதெல்லாம் தடுக்க முடியாதுங்க அப்படின்னு கமலா ஹாரிஸ் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து பேசியிருக்காங்க ஒரு ப்ரெஸ் மீட்டில். எதற்காக அமெரிக்கா வீட்டோ அதிகாரத்தையும் கையில் எடுக்குது, காசா மக்களுக்கும் உதவி செய்யுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசினாங்க. இதை பேசிக்கிட்டு இருக்கும் போது அல்ஜசீராவினுடைய ரிப்போர்ட் ஒன்று வெளியாகிருந்தது. இந்த ப்ரெஸ் மீட் முடியுது, அல்ஜசீரா ஒரு ஸ்டோரி ஒன்று டெலகாஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஸ்டோரியில் என்ன இருக்குது அப்படின்னா
காசாவில் அமெரிக்கா போட்டிருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், பெரும்பாலான உணவுப் பொருட்கள் கடலுக்குள்ளே விழுந்துருச்சு. இங்கே மக்களுடைய பயன்பாடில் அது இல்லை. எதற்காக அந்த உணவுப் பொருட்களை அமெரிக்கா கொடுக்கணும்னு நினைக்குதோ அது பூரா கடலுக்குள்ளே விழுந்ததுனால மக்களுக்கு அது போய் சேரலை அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. இவ்வளவு காலத்திற்கு பிறகு அமெரிக்கா எய்டு கொடுக்க வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிறதையும் அல்ஜசீரா ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணியிருக்கு. மக்கள் ஓடி ஓடி போய் அங்கே இருக்கக்கூடிய எய்டு பொருட்களை எடுக்கக்கூடிய காட்சிகளும் நம்ம நேற்றைய தினமே பார்த்தோம். ஆனால் இந்த எய்டு பொருட்கள் பாதுகாப்பானவையா அப்படிங்கிறத சோதித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு சோசியல் மீடியா முழுவதும் இருக்கக்கூடிய நண்பர்கள் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் கூட அந்த கேள்வியை எழுப்பலாம், அவங்க கொடுத்துருக்கக்கூடிய உணவுப் பொருள் பாதுகாப்பானதா அப்படிங்கிறது. இப்படி சந்தேகத்தை எழுப்பணும் அப்படின்னா யாராலையும் சாப்பிடக்கூட முடியாது. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு குறைந்தபட்ச மனிதாபிமான உதவியோடு எந்த நாடு உதவி செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நமக்கு இருக்கணும். ஏன் அப்படின்னா அங்கே மக்களுடைய நிலை அந்த மாதிரி இருக்குங்கிறதுனால. அந்த கான்செப்டில் யாராவது நீங்கள் ட்விட்டரில் பதிவு செய்கிறீங்க அப்படின்னா அதிலிருந்து ஓரளவு உங்களுடைய சிந்தனையை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது பிரசாத் சிக்னேச்சருடைய தாழ்மையான கருத்து. அலோன் ஹாம்ப்ரிசன், இவரை பற்றிய பேச்சுக்கள் தான் இன்றைக்கி இஸ்ரேலில் இருக்கக்கூடியவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. இவர் யாருன்னா ஒரு இஸ்ரேலிய யூதர். இவர் வந்து பிணைய கைதியாக ஹமாஸிடம் சிக்கி கொண்ட நபர். கான் அப்படிங்கிற செய்தி நிறுவனம் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டது. அந்த செய்தியில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த நபருடைய ஆடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆடியோ அவர் அலர் சத்தம் வந்து பயங்கரமாக கேட்குது. இது ரிலேட்டடாக நீங்கள் ட்விட்டரில் கூட அந்த காட்சிகளை பார்க்க முடியும். அவர் எபிரேய மொழியில் அவர் பேசக்கூடிய காட்சிகள் அரங்கிருச்சு. சரி, இதை எப்படி வந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்குள்ளே வந்து ஹமாஸினுடைய பிணைய கைதிகள், அவங்க பிடிச்சி வச்ச பிணைய கைதிகள் மூணு பேர் இருக்கிறதா ரெக்கார்ட் சொல்லுது. அதற்கு பிறகு அவங்கள கைப்பற்றுவதற்கு இஸ்ரேலிய அந்த ஐடிஎஃப் வீரர்கள் போகிறாங்க. ஒக்கெட்ஸ் வகை நாய்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆக்சுவலி இந்த ஒக்கெட்ஸ் வகை நாய்களை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அந்த நாயினுடைய தன்மை எப்படி இருக்கும், என்ன ஏது அப்படிங்கிறது ரிலேட்டடாக நல்லா ட்ரெயின் டாக்ஸ் அது. அந்த ஒக்கெட்ஸ் வகை நாய்களில் வந்து அதனுடைய கழுத்து பட்டையில் வந்து எல்லாத்தையும் வீடியோ அண்டு ஆடியோ ரெக்கார்ட் ஆகிற மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த எக்யூப்மெண்ட்டு பொறுத்து வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நபருடைய ஆடியோ வந்து பிக்கப் ஆகிருக்கு. ஸோ அந்த பிக்கப்பான ஆடியோவை தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கு ஐடிஎஃப். அதில் வந்து அவர் அலறக்கூடிய சத்தம், அவரை வந்து இஸ்ரேல்காரங்கள்ட்ட இருந்து மீட்டு ஹமாஸ் வந்து பாதுகாப்பாக வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய காட்சிகளும் வந்து இருக்குது. ஆனால் இஸ்ரேல்காரங்க தான் அதிகமான அளவில் பிணைய கைதிகளை கொலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஆடியோவின் மூலியமாக தெளிவாக ப்ரூவ் ஆகுது. ஏற்கனவே 30க்கும் மேற்பட்ட பிணைய கைதிகள் வந்து இஸ்ரேல் தாக்குதலால் இறந்து போயிருக்காங்கன்னு ஹமாஸுடைய அபு உபேடா நேற்றைய தினம் கூட ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் பண்ணியிருந்ததை இஸ்ரேல் மக்கள் முழுமையாக நம்புகிறாங்க. ஐடிஎஃப் சொல்கிறத இஸ்ரேல் மக்கள் நம்புறது கிடையாது. ஏன்னா அது பொய்யான விஷயமாக இருக்கிறதுனால யார் சொன்னால் உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறத மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா கெய்ரோவில் எப்போ மீட்டிங் அப்படிங்கிறது தான். இங்கே எகிப்து அண்டு கத்தாருடைய எமிர் முக்கியமானவங்க, எல்சிசி ஆகட்டும் எமிர் ஆகட்டும், இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப துடிச்சிக்கிட்டு இருக்காங்க மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த மத்தியஸ்துக்கு இஸ்ரேலிய சைட்லேருந்து முசாக் முடிவினர் டைரெக்டாக வரலைங்கிற ஒரு புகார் இருக்குது. தொடர்ந்து அவங்களுடைய போர் நிறுத்தம் தொடர்பான விஷயங்களும் பிணைய கைதிகள் விடுதலை தொடர்பான விஷயங்களும் கடைசி கட்ட சைன் வரைக்கும் போய் அதில் சைன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் நெதன்யாகுவினுடைய பிடிவாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் வந்து இருக்கிறதுனால ரமலான் மாதத்தில் போர் தொடரும் அப்படிங்கிறது தான். நெதன்யாகு மாதிரியான ஒரு இனப்படுகொலையாளர் கண்டிப்பாக ரமலான் மாதத்தில் அந்த ரம்ஜான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முக வளர்ச்சியோடு இஸ்லாமியர்கள் கொண்டாடுவதற்கான வாய்ப்பை கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது. இதை டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலே செய்திகளாக போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஜெர்மன் பிரெஞ்சு கப்பல்லாம் ஓடி போச்சு. இப்போது புதுசாக இத்தாலிய கப்பல் மீது ஹவுதிகள் தாக்குதல் நடத்த போகிறதா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இத்தாலியினுடைய பிரதமர் மெலோனி டைரெக்டாக அமெரிக்காவுக்கெலாம் போனாங்க, தூது விட்டாங்க, ஆனாலும் ஒன்றும் நடக்கலை. ஆனால் அவங்களுடைய வாய்ச்சொல் வீரர்களாக அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது ஹவுதிகளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஸோ போரை தூண்டிவிடக்கூடிய வேலையை மெலோனி செய்கிறாங்க அப்படிங்கிறதுனால இத்தாலிய போர்க்கப்பல் மீது தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஹவுதிகள் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஒரு ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக நம்ம பார்க்க தேவையில்லை. கடற்படை கூட்டமைப்பில் இத்தாலியும் சைன் போட்டிருக்கு. ஸோ அந்த 10 நாடுகளுடைய பட்டியலில் இத்தாலியும் ஒரு நாடு தான்.
ஸோ அடுத்த கட்டமாக இத்தாலியுடைய கப்பல்கள் பறப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குங்கிறது தான் கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது. ஈரானுடைய ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்று இப்போ செஞ்சு வச்சுருக்காங்க. மொசாடினுடைய ஏஜெண்ட் ஒருத்தர் ஏற்கனவே சிறைபிடிக்கப்பட்ட நபர் தான், அவர் அன்றைக்கி ஏத்ரா தூக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி. ஸோ ஈரானில் இப்போ தான் வந்து எலெக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு, ஒரு அமைதி நிலவும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுடைய அந்த கிடுக்குப்பிடி நடவடிக்கையும்பாங்க அதை சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. இஸ்ரேலுக்கு தாங்க யார் அப்படிங்கிறத வெளிப்படையாக காமிச்சிருக்கு ஈரான். ஆனால் அமெரிக்காவினுடைய கைதிகள் நிறையா பேர் இன்னும் ஈரான் சிறைகளில் இருக்காங்க, அவங்களெல்லாம் தண்டனையை நிறுத்தி வச்சிருக்கு ஈரான். அதுவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். இந்த சூழ்நிலையில் தான் எமிர் தலைமையில் ஒரு மீட்டிங் வந்து கத்தாரில் நடந்தது. அந்த மீட்டிங்கில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது உடனடி போர் நிறுத்தம் அப்படிங்கிறத தாண்டி 1967 போடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தையும் 1967 இருந்த இஸ்ரேலுடைய ஸ்ட்ரக்சர், பாலஸ்தீனத்தினுடைய ஸ்ட்ரக்சர் அப்படியே தொடரணும், அதற்கான முயற்சிகளை தான் நாங்கள் எடுக்கிறோம் அப்படிங்கிறத உலக நாடுகளுக்கு அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க. இந்த பெல்லிஸ் அப்படிங்கிற கொடியோடு செங்கடலில் பயணம் செஞ்ச ஒரு கப்பல் 41,000 டன் அளவுக்கு உரம், எப்படியே நம்ம மண்ணுக்கெல்லாம் போடுவோம்ல உரம், அந்த உரத்தை ஏற்றிட்டு போன ஒரு கார்கோ ஷிப்பு ஒன்று ஹவுதிகள் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணது அப்படிங்கிறது வந்து செங்கடல் ஏரியாவிலேயே தன்னோட சின்ன சின்ன கப்பல்கள் போட் இருக்குல்ல, அந்த போட்டு மூலிமா ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு வந்து அங்கேருந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. இதில் அந்த ஷிப்பில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே டெத்து. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பல் வந்து மெல்ல மெல்ல மூழ்கக்கூடிய காட்சிகள் அரங்கிறது. ஏற்கனவே வந்து ஒரு கப்பல், இங்கிலாண்டினுடைய கப்பல் வந்து மூழ்கிடுச்சு. அந்த கப்பல் மூழ்கினதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, எண்ணெய் படலங்கள் அப்படிங்கிறது சுற்றி செங்கடல் ஏரியா பூரா பரவிடுச்சு. அந்த கப்பல் மூழ்கின பிறகு வந்து இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சுற்றி இருக்கக்கூடிய பவளப்பாறைகளுக்கெல்லாம் அதிகமான அளவில் பாதிப்புன்னு சொல்லிட்டு உலக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் ஐயப்படுறாங்க. இது பெரிய அளவிலான பிளான் பண்ணி அனுப்பப்பட்ட ஒரு கப்பலாகவும், ஹவுதிகள் வேண்டுமென்றே இதை தாக்குதல் நடத்தி அங்கே செங்கடலில் ஒரு மோசமான இயற்கை பேரழிவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்பட்ட சூழ்ச்சியாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவலும் பரவிக்கிட்டு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் இயற்கைக்கு பாதிப்பு ஏற்படும் போது அந்த சுற்றி இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் நிச்சயமாக பாதிப்பு ஏற்படுங்கிறதெல்லாம் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனாலும் இங்கே நடக்கிறது ஒரு போர், போரில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான நிகழ்வுகள் அரங்கேறத்தான் செய்யும். ஸோ ஹவுதிகளுடைய தாக்குதல் தொடரும் அப்படிங்கிறது தான் அவங்க சைட்லேருந்து ஒரு அறிவிப்பாக கொடுத்துருக்காங்க. ஜெப்ரி ஸ்வாட் செல்லா, இந்த மூணு பேர் யார் அப்படின்னா, NYT அப்படின்னு ஒரு பாட்காஸ்ட் இருக்குது. பாட்காஸ்ட்னால் உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு ஒன்லி ஆடியோ மட்டும்தான். இப்போ எப்படி நம்ம ஊரில் வந்து FM அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோ, அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் இருக்குல்ல, அதே மாதிரி இந்த NYT பாட்காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு செய்தி நிறுவனம். அந்த செய்தி நிறுவனம் ஆடியோவாக நிறையா தகவல்களை வந்து புலனாய்வு அடிப்படையில் ரிப்போர்ட் எடுத்து கொடுக்கும். இப்போ நான் வாஸ் சேனலில் இந்த மூணு பேர் தான் அந்த புலனாய்வு கட்டுரையை டிசைன் பண்ணாங்க. அந்த புலனாய்வு கட்டுரை December 28 வெளியிடப்பட்டது. அந்த வெளியிடப்பட்ட அந்த தகவல் என்ன அப்படின்னா, ஹமாஸ் வந்து October 7 அன்னைக்கு அவங்க நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல் அப்போது இஸ்ரேல் பிணைய கைதிகள் நிறையா பேரை பிடிச்சிட்டு போனாங்க. அப்போது அந்த இடத்துல தாக்குதல் நடத்திட்டு, தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்துலையே நிறையா பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க ஹமாஸால் அப்படிங்கிறது தான் அந்த புலனாய்வு கட்டுரை எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு. இதை புலனாய்வு இன்வெஸ்டிகேஷன்னா என்னன்னு தெரியாதவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டடாக நியூயார்க் டைம்ஸ் வந்து இந்த மூணு பேரையும் பிடிச்சி விசாரணை நடத்தி அதற்கு பிறகு வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, ஹமாஸ் அப்படிலாம் ஒன்றும் பண்ணலை, இந்த புலனாய்வு கட்டுரைங்கிறது ஜோடிக்கப்பட்ட ஒரு நாடகம், அப்படி ஒரு சம்பவமே அங்கே நடக்கலை அப்படிங்கிறத நியூயார்க் டைம்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஹமாஸ் மீது சுமத்தப்பட்ட பழி அப்படிங்கிறது துடை தெரியப்பட்டிருக்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையினால். ரொம்ப நல்ல செய்தியாக இருக்குமா கெட்ட செய்தியாக இருக்குமா அப்படிங்கிறத மக்களாகிய நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அடுத்ததாக துருக்கியினுடைய எர்டகன் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இவ்வளவு கேவலமான காரியத்தை பொய் பொய்யாக சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலை அவமான சின்னம் அப்படின்னு இஸ்ரேலுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, தொடர்ந்து இந்த மாதிரியான வெட்கக்கேடான செயல்களை இஸ்ரேல் செய்யும்போது அது அவங்கள ஒரு அவமான சின்னமாகவே உலக நாடுகள்கிட்ட மாற்றி காட்டிடும், அதனால் வந்து இனிமேல் அதை செய்யாதீங்கன்னு இஸ்ரேல் எர்டகனுடைய அந்த ஃபாரின் மினிஸ்ட்ரியிலிருந்து, துருக்கியினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டில் இருந்து இந்த செய்தியை மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இதே மாதிரியான உண்மை செய்திகளோடு உடனுக்குடன் உங்களிடத்தில் இஸ்ரேல் பாலஸ்தீன் மேட்ராக இருக்கட்டும், ரஷ்யா உக்ரைன் மேட்ராகட்டும், ஜியோ பாலிட்டிக்ஸில் சைனா முதல் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பிரசாத் சிக்னேச்சரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிற விஷயமும்
புரிதலும் பிடித்தலும் இருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.